ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கானது இன்று இல்லை என்றாலும் நிச்சயம் ஒரு நாள் உன் கைகளில் வந்தே தீரும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறாய்தானே? ஆம் தங்கமே, நாளை திருப்பம் தரும் ஞாயிறு. அந்த நாள் நிச்சயம் ஒரு நாள் நடக்கும் என்று நினைத்தாய் அல்லவா? அந்த திருப்பம் தரும் ஞாயிறு நாளைதான் தங்கமே. அற்புதம் ஒன்று நடக்கப் போகுது. வா, இதை கேட்டு மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கி எழு. செல்வமே, உனக்கான இடத்தை யாரும் பிடிக்கப் போவதில்லை. ஆனால் ஒன்று தங்கமே, நீதான் தவற விடுகிறாய். நடக்க வேண்டியவை சரியான காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். உன் கர்மாக்களை தட்சணையாக எடுத்துக்கொண்டு புண்ணியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உன் அப்பா. இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது முடிவை நீயே எடுத்துவிடு. ஏன்னா உனக்கு மட்டும்தான் தெரியும் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று. இடையில் வந்து சொல்லுபவர்களுக்கு தலையும் புரியாது காலும் புரியாது, தொடக்கமும் தெரியாது முடிவும் தெரியாது, கதை கட்டி விடுவார்கள். என்னை நம்பு, உனக்குள் இருக்கும் நான் நிச்சயம் உனக்கு உதவி செய்வேன். என்ன சாயப்பா செய்ய வேண்டும் என்று என்னிடம் கேள். செய்வதறியாது விழித்து கொண்டிருக்கிறேன். ஏதாவது அசரீர் மூலமாக ஏதாவது ஒன்றை சொல், யார் மூலமாவது சொல், ஏதாவது ஒரு தருணத்தை காட்டு என்று சொல். நான் காட்டுகிறேன். நிச்சயமாக உன் எண்ணங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறிவிடும். நிம்மதி என்பது மற்றவர்களுக்கு பணமோ பொருளோ கொடுத்துத்தான் வரும் என்பதில்லை. இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான். உன் மனதில் அதை மட்டும்தான் நினைக்கணும். நீ பிரார்த்தனை பண்ணும் போதெல்லாம் நானும் நல்லா இருக்க வேண்டும், என் குடும்பமும் நல்லா இருக்க வேண்டும், அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டு. உனக்கானதை செய்து விடுவேன். உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாக இனி வீசப் போகிறது. நான் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லையே. நீதான் அடிக்கடி சாயி சாயி என்று மனதார சொல்லிக்கொண்டுதானே இருக்கிறாய். என்னை சரணடைந்து என் நாமத்தை உச்சரித்தாலே போதும். என் பிள்ளைகளிடம் நான் வேறு எதை எதிர்பார்க்கிறேன்? அதைவிட சிறந்த வழிபாடு வேறு எதுவும் இல்லையே. என்னை சரணாகதி அடையாதவர்கள் அவர்களுக்கு நான் சொல்லித்தான் எதுவும் புரிய போவதும் இல்லை, புரியவும் இல்லை, அது வேண்டவும் வேண்டாம். ஆனால் என்னை சரணாகதி அடைந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது உறுதியான உறுதி, இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்பிக்கையோடு தூங்கு. இன்று உன் சாயப்பா மகிழ்ச்சியான செய்தியைத்தான் காலையிலிருந்து சொல்ல வந்து கொண்டிருக்கிறேன். நல்ல செய்தியும் தந்துள்ளேன். திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறதே என்று வருத்தத்தோடு இருக்கிறாய். திருமணத்தை விரைவில் நடத்தி வைக்கப் போகிறேன். மங்கள நிகழ்வு உன் வீட்டில் நடக்கப் போகிறது. குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி தவிக்கும் என் பிள்ளைகளுக்கு மகாலட்சுமியை அனுப்பி வைக்கப் போகிறேன். கடனில் சிக்கி தவிக்கும் என் பிள்ளைகளுக்கு கடன் தொல்லையில் விடுபட வழி செய்துள்ளேன். எந்த வேலையும் கிடைக்கவில்லை என்று புலம்பி கஷ்டப்படும் என் பிள்ளைகளுக்கு சரியான வேலையை வாங்கித்தரப்போகிறேன். கவலை இல்லாமல் இருக்கணும். சீரும் சிறப்புமாக வாழ வழி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ விரும்பிய நபரையே கைபிடிக்கப் போகிறாய். உன்னை விட்டு விலகியவர்களை ஒன்று சேர்க்கப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. நம் சாய் செய்வார் எப்போது அவருக்கு தோன்றுகிறதோ, எந்த நேரம் தருணம் என்று நினைக்கிறாரோ அந்த நேரத்தில் செய்யட்டும் என்று என் பொறுப்பில் விட்டுவிடு. நான் உனக்கு இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது. ஆனால் நம்பிக்கை ஒன்று கண்டிப்பாக இருக்க வேண்டும் உன்னிடத்தில். உனக்காக புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போகிறேன். உன் வளர்ச்சியை படிப்படியாக மேலே மேலே உயர்த்துவேன். நீ சிறந்த மனிதனாக சிறப்பாக வாழ என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நீ என்னை நம்பினால் நிச்சயமாக சிறந்த மனிதனாக மாறி விடுவாய். சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து விடுவாய். முழு முயற்சியோடு உன்னை தயார்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். முழு மனதோடு உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் கண்ணீர் என்னை கலங்க வைத்து விட்டது.
நம்பிக்கையோடு இரு. நாளை திருப்பம் தரும் ஞாயிறாக உனக்கானதை நடத்தி காட்டுகிறேன், அற்புதத்தை நிகழ்த்துவேன். நம்பிக்கையின் சக்தியை முழுவதுமாக தெரிஞ்சுக்கோ. நம்பிக்கை வந்ததும் பொறுமையாக கடைப்பிடிச்சுக்கோ. குதிரை கடிவாளத்தின் கட்டுப்பிடியில் இருந்தால் விபரீதம் எதுவும் விளையாது. ஒருவேளை அக்கட்டுப்பாட்டை மீறினால் விபரீதம் நிச்சயமாக நடந்துவிடும். சில சமயங்களில் நீ அடுத்தவருக்கு செய்த செயலே உன் மனதிற்கு துன்பமாகிவிடும். நல்லதுதான் செய்திருப்பாய், ஆனால் அவர்களுக்கு அது கெடுதலாக தெரியும். ஏன்னா அவர்கள் குணம்படிதானே நடக்கும். அங்கு அந்த செயல் பெரும் மாற்றத்தை உண்டாக்கும். நீதான் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஏன்னா சில சமயத்தில் நம்பிக்கை இழந்து விடுவதால் விபரீதமே ஏற்படும் வாய்ப்பு உண்டு. வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் தெம்போடு நிற்பதுதான் நம்பிக்கை. யார் என்ன உன்னை அசைச்சு பார்த்தாலும் நீ தெம்போடு நிற்பதுதான் உன் தைரியம், உன் நம்பிக்கை. எல்லாமே இருந்துகிட்டு நிற்கிறது, நம்பிக்கை இல்லை. தனித்து நில், பயப்படாமல் நில், எனக்கு நானே இருக்கிறேன் என்பது என்று சொல்லிப்பார். அங்கு நம்பிக்கை தெரியும். எனக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது நம்பிக்கை இல்லை. நீ உன்னையே நம்ப ஆரம்பிச்சேனா அது எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் அது உனக்கு சின்ன துரும்பாத்தான் தெரியும். நடத்த முடியாததை கூட நடத்தி காட்ட முடியும். எல்லாம் உன்னுடைய நம்பிக்கையின் வலுவை பொறுத்துத்தான் இருக்குது. அப்போ உன்னுடைய நம்பிக்கை வலுவாக இருக்கணும். அவ்வளவுதான் தங்கமே. உனக்கு என்ன கிடைச்சது, அடுத்தவனுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னால் உன் நம்பிக்கையை திரும்ப கொடுக்க முடிஞ்சதுன்னா அதை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது உன்னோட கடமை. வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீ எல்லோரும் நம்பிக்கையை கைவிடாமல் இருந்தாலே போதும். அதுலேயும் அந்த ஆண்டவன் நமக்கு ஏதாவது நல்லது செய்கிறாங்கிறத நிச்சயமாக உணர்ந்து கிடணும். எங்கே நம்பிக்கை இருக்கோ, எங்கே அவநம்பிக்கை இருக்கோ, மூட நம்பிக்கை இருக்கவே இராது அந்த இடத்தில். உன் சாயி சொல்வதையெல்லாம் நல்லா கேட்டு மனதில் பதிய வச்சுக்கோ. நம்பிக்கையோடு இருந்தால் நான் உனக்கு நல்லதையே நடத்தி காண்பிப்பேன். உடைந்து போக 1000 காரணங்கள் உண்டு, உயர்ந்து வர ஒரே வழி தன்னம்பிக்கை. முடியும் என்று நீ நினைத்தாலே போதும், அது நிச்சயமாக ஒரு நாள் விடியும் தங்கமே. உனக்கான விடியலாக விடியும். அது எந்த விடியல்? நாளை திருப்பம் தரும் விடியல் ஞாயிறு. ஒவ்வொரு நாளையும் திருப்பம் தரும் என்று நினைத்தாலே போதுமே, வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டி விடுவேன். என்னால் முடியாது, இயலாது, சேராது, ஒட்டாது என்று எதிர்மறையாக சொன்னால் எதுவும் நடக்காது. நாளை திருப்பம் தரும் ஞாயிறு என்று சொல்லிவிட்டு தூங்கு. என் அப்பா இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு தூங்கு. நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு தூங்கு. நாளை நிச்சயமாக அற்புதம் நடக்கும். இப்பொழுது உனக்கு மன தைரியம் கிடைத்திருக்கும். மகிழ்ச்சியாக தூங்கி எழு தங்கமே. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.